லிபரேஷன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு வந்து ஃப்ரீயாக இயங்கணும். அது அதனுடைய இயற்கை, அதை நம்ம இயக்க வைக்கணும்னு இல்லை, அது இயற்கை அப்படி தான் இருக்குது. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் சிலது வேணும்னு பிடிக்கிறோம், சிலது வேண்டானே அப்புறப்படுத்துகிறோம். இப்படி தான் வந்து நம்ம நுழைஞ்சி இதை டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்றோம். அதனால் இந்த மன இயக்கத்துக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்துக்கு நம்ம தொந்தரவு பண்ணாமல் விட்டுறோம். அப்போ அது வந்து லிபரேஷன் ஆயிடுது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அகம் சார்ந்த ஒரு அம்சம். ஆனால் அதே நேரத்தில் புறத்தில் நம்ம வந்து நிறைய பொறுப்புகளோடு இருப்போம். அந்த காலத்து இது ஞானிகள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு துறவிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, பொறுப்பே இல்லாமல் அவங்க படுக்காடு அப்படி இப்படின்னு உட்காந்துருவாங்க. இப்போ நாம் அப்படி இல்லை, நீங்கள் எதையுமே விடணும்னு இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ புத்தர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்படி சொந்த மகனுக்கே தீட்சை கொடுத்து சன்னியாசம் கொடுத்துட்றாரு. இப்போ நாம் அந்த மாதிரி நம்ம பண்ணலை. எல்லாருமே நீங்கள் மனைவி மக்களோடு இருங்க, சொத்து சுகங்களோடு இருங்க, எல்லா வசதிகளையும் பெருக்கிடுங்க, நல்லா சந்தோஷமாக வாழுங்க, செழிப்பாக வாழுங்க நீ சொல்கிறோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் புறச்செயல்களில் ஈடுபடும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ நம்ம வந்து இந்த புறத்தை எப்படி டீல் பண்ணுறது, அகத்தை எப்படி டீல் பண்ணுறது நீ சொல்லி நம்ம அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு பார்த்தோம். அது நேற்று பார்த்தது வந்து அகம் புறங்கிற டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட் பார்ட். இப்போ இன்றைக்கி அதில் உள்ள ஒரு செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேற்று பார்த்தோம் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதெல்லாம் என்னென்னு சொன்னால் ஒரு முடிஞ்சு போன விஷயத்துக்கு இப்போ ஒரு இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை ஒருத்தர் ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு காதலன் காதலியுமே வந்து அவன் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிட்டான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதில் நமக்கு ஏதோ செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த முடிஞ்சு போன சம்பவமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தாட் வரத்தான் செய்யும். நம்ம திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, திங்க் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. தாட்டை தாட்டுன்னுட்டு அதை விட்டுட்டா போதும், திங்கிங்கை நம்ம எடுக்காமல் இருந்தால் போதும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்களாக இருக்கும். இப்போ சிலதெல்லாம்னு சொன்னால் சில பிரச்சனைகள் வந்து தொடர்கதையாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் அந்த தாட் அண்ட் திங்கிங்கை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, திங்க் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதான் வந்து கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். எப்படி தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன. இப்போ நம்ம இந்த மனசுங்கிறதே வந்து ஏதோ வகையான ஒரு மனோ இயக்கம் நமக்குள்ளே இருக்குது. அந்த இயக்கத்தை தான் நம்ம மனம்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம சாஸ்திரங்களில் வந்து அதனுடைய இயக்கத்தை அனுசரித்து ஒரு நாலு பிரிவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த நாலும் சேர்ந்த மொத்தம் தான் வந்து இந்த டோட்டல் மைண்ட். மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற நாலும் சேர்ந்தது. அதில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய மனம்ங்கிற பகுதி தான் இந்த கான்சியஸ் மைண்ட். இப்போ டோட்டாலிட்டிங்கிறது 100% இருந்துன்னு சொன்னால் அதில் ஒரு 25% தான் அந்த மனம், இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது. அப்போ இது வந்து ஒரு 25% சக்தி தான் இருக்குது. டோட்டல் மைண்டுக்கு வந்து 100% சக்தி இருக்குது. அப்போ இந்த டோட்டல் மைண்டு எப்படி செயல்படுது, கான்சியஸ் மைண்டு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து ஈஸியாக சால்வ் ஆயிடும். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய பங்களா இருக்குது. இந்த பங்களா வாசலில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டுள்ள இருக்கிறார். அந்த வாட்ச்மேன் வந்து வாசலில் உட்காந்துருக்கார். அப்போ வந்து ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் வாராரு, பெரிய மீசை வச்சிருக்கிறாரு, இடுப்பில் ஒரு பெரிய பட்டாதி வச்சிருக்கிறாரு. உங்கள் முதலாளி பார்க்கணும்னு சொல்லி முரட்டு குரலில் கேட்குறாரு. அப்போ அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு ஆளை பார்த்தா அவ்வளோ சரியாக தெரில, இவரை எப்படி முதலாளியை பார்க்குறக்கு அனுப்புறதுன்னு சொல்லி தயக்கமாக இருக்குது. அப்போ அவர் என்னென்னா இன்டர்காமில் முதலாளியை கூப்பிட்டு ஐயா இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்னன்னா உள்ளே அனுப்புன்னுறாரு. இப்போ அந்த பட்டாக்கத்தியோடு வந்தவர் உள்ளே போகிறாரு. இப்போ வாட்ச்மேனும் பார்த்துட்டே தான் இருக்கார். இவர் ஹாலில் போகிறாரு, ஹாலில் ஒரு முதலாளி உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் போன உடனே ஒரு சல்யூட் போடுறாரு, பட்டாக்கத்தியை கலத்தி டேபிளில் வைக்கிறாரு, இன்னொரு சல்யூட் போட்டுட்டு வெளியே போயிடுறாரு.
பிரச்சனை சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வாட்ச்மேன் தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது. அதுக்கு முடிவு எடுக்க தெரியாது, அது அலைபாய் தான், இப்படியா அப்படியான்னு சொல்லி அலைபாயம் தான் செய்யும். அந்த அந்த முதலாளியாக இருக்கிறது தான் டோட்டல் மைண்டு. அப்போ இந்த டோட்டல் மைண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக முடிவெடுத்து அந்த சால்வ் பண்ணிடுவாங்க, அங்கே பிரச்சனையே இருக்காது. கான்சியஸ் மைண்டு செயல்பட்டால் மட்டும்தான் பிரச்சனை, டோட்டல் மைண்டு செயல்பட்டால் அங்கே பிரச்சனை கிடையாது. அப்போ கான்சியஸ் மைண்டு செயல்படுறது எப்படி, டோட்டல் மைண்டு செயல்படுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்படி ரெண்டு மைண்டுமே நமக்குள்ளே தான் இருக்குது, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெண்டும் எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நல்ல இருட்டு, இப்போ உதாரணமாக நம்ம ட்ரெக்கிங் போகிறோம், இப்போ இது நல்ல இருட்டுன்னு வச்சுடுங்க. இப்போ நம்ம பகலில் போனோம்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இது நல்ல இருட்டு, எதுவுமே தெரில, நட்சத்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மின்னலாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்ல இருட்டு, எதுவுமே கண்ணுக்கு தெரில, நீங்கள் தடவிட்டே போகிறீங்க. அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எதுலையாவது இடறிடுவோமோ, எங்கேயாவது இடறி விழுந்துருவோமோ, எங்கேயாவது மோதிவிடுவோமோன்னு சொல்லி மனசு சொல்லிக்கிட்டே வருது. இது இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதான்னு சொல்லி இது பண்ணுறோம், இறைவனை கூட பிரார்த்தனை பண்ணுறோம், என்னை ஒழுங்காக கூட்டிகிட்டு போப்பான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறி விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் எழும்பணும், இப்படி எழும்புறதா அப்படி எழும்புறதா நீட்டெல்லாம் நமக்கு யோசனை வராது, விழுந்த மாத்திரத்தில் நம்ம பாட்டுக்கு எழும்பிடுவோம். எழும்புனதுதான் எழும்புனதே தெரியும். நீங்கள் தடுமாறிட்டு போகும்போது இறைவனுடைய உதவி கூட தேவைப்படும். நீங்கள் எழும்புறதுக்கு இறைவனுடைய உதவி கூட தேவைப்படாது, இறைவனை கூட கூட மாட்டீங்க, நீங்கள் பாட்டு எழும்பின்றீங்க. எழும்புனவரதான் எழும்புனதே தெரியும். இப்போ நீங்கள் அந்த தடுமாறிட்டு போகிறதான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கான்சியஸ் அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது. அப்போ உங்களை வந்து உங்களை அறியாமலே உங்களை செயல்பட வச்சு தூக்கி நிப்பாட்டினது தான் அந்த டோட்டல் மைண்டு. அந்த டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, இது ரெண்டும் நமக்குள்ள தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும்.